அனைவருக்கும் டெக் ராக்கெட் நண்பனி இனிய வணக்கம். VPN Virtual Private Network என்பதுதான் VPN என்று நாம் அழைக்கிறோம். இதனோட பயன்கள் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, சில வலைதளங்களை நீங்க உள்ள நுழைய நினைக்கும் பொழுது சில காரணங்களுக்காக அந்த நாட்டினுடைய சர்வர்கள்ல இது முடக்கப்பட்டிருக்கும். உங்க திரையில நீங்க பார்ப்பது போல இந்த மெசேஜை சில வலைதளங்களுக்கு உள்ள நீங்க நுழையும் பொழுது பார்க்கலாம். இது போன்ற வலைதளங்களை நீங்க இந்த VPN மூலமா பார்க்க முடியும். இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த VPNல நீங்க உங்களுடைய சாதனத்தை கனெக்ட் செய்யும் பொழுது உங்களுடைய நெட்வொர்க் ஆனது மற்ற நாட்டினுடைய சர்வர்ல கனெக்ட் செய்யப்படுது. உதாரணமாக நான் ஹாட்ஸ்டாரை USAல உள்ள சர்வரில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சர்வரில் அது அக்செப்ட் ஆகாது, ஏன்னா அந்த சர்வீஸ் அங்கே இல்லை. ஸோ உடனே இந்த மெசேஜ் உங்களுக்கு திரையில் தோன்றும். இதே நீங்கள் ஏசியா சர்வரில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். எனவே இதன் மூலமாக நீங்கள் பிளாக்கான வெப்சைட்டை வெவ்வேறு சர்வர்களை கனெக்ட் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். இதை நீங்கள் மொபைலில் பண்ணணும் அப்படின்னா அதற்கான வழிமுறையை பார்ப்போம். அந்த வழிமுறையை பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும் பொழுதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் இதற்காக பல ஃப்ரீ VPN சர்வீசஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் என்ன வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு VPN இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதில் செலக்ட் கண்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் எந்த கண்ட்ரினுடைய சர்வரில் நீங்கள் கனெக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய மொபைலின் மேல் பகுதியில் ஒரு சாவி சிம்பிள் வந்து தோன்றும். பிறகு நீங்கள் உள்ளே போக நினைக்கின்ற இணையதளத்தை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ட் ஆகும். இதையே நீங்கள் உங்களுடைய டெஸ்க்டாப் மற்றும் லேப்டாப்பில் பண்ணணும் அப்படின்னா அதற்கான சேவையை ஓப்ரா ப்ரௌசர் வந்து வழங்குது. உங்களுடைய சிஸ்டமில் ஓப்ரா ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. பிறகு ஓப்பன் செய்ததும் செட்டிங்ஸ் பகுதிக்கு செல்லுங்கள். செட்டிங்ஸ் பகுதியில் அட்வான்ஸ் என்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலும் பல ஆப்ஷனை காமிக்கும். அந்த பகுதியில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா VPN அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கிங்க. பிறகு நீங்கள் உள்ள நுழைய நினைக்கின்ற இணையதளங்களை நீங்கள் எளிமையான முறையில் உள்ள நுழையலாம். இப்போ நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.